என்னப்பா ராமகிருஷ்ணா, பட்டணத்து போனதுக்கு அப்புறம் எங்களை பூரா மறந்துட்டியப்ப. நேரம் கிடைக்கும் போது ஊர் பக்கம் வந்துட்டு போலாம்லப்பா. நான் பட்டணத்துக்கு போனாலும் ஊர் பாசத்தை மறக்க முடியுமா? அதனாலதான் என் தங்கச்சி பொண்ணு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வந்தேன். முன்னிருக்காம கொஞ்சம் சிரிச்சு போக பாரு. என்ன தெருக்காடி இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்துதான் மாப்பிள்ள வருவான்னு சொன்னேன்ல, சீமை துறையே வந்துட்டான் பாரு. பண்ண கூப்பிடுதாயி. ஏ திருக்காணி, திருக்காணி, கொஞ்சம் காபி தண்ணி கொண்டாந்து எல்லாருக்கும் குடுமா. என்ன ராக்கி, வெத்தலை பாக்கெல்லாம் போடுவா போல் இருக்கு. இவளுக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்கறதுக்காகவே நீ வேலைக்கு போகணும் போல் இருக்கே. சாரி மாமா. ஐயோ, என்னமா நீ பொண்ணு பாக்க வரப்போ புயல போடக்கூடாதுன்னு எத்தனை சொல்லிருக்கேன். இப்ப பாரு, மருமகன் சட்டை பூரா கரையாடிச்சு, புயலுக்கு போவோமா? போய் துப்பிட்டுவாமா? அதான் துப்பிச்சுல. எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பொண்ணு தராம போயிட போறாங்க. அங்க என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? ஓ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு மாப்பிள்ள கேக்குறாரா? இப்ப பாருங்க திருகாணி, சும்மா பாடுகன்னு. அப்படி போய் ஒரு நாலு வார்த்தை மணக்க மணக்க பேசிட்டு வாங்க. என்ன இவரைக்கும் எத்தனையோ பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, ஆனா எனக்கு யாரையுமே உனக்கு பிடிக்கல. ஆனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்க? சார், உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஸ்வீட் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா இந்த மெட்ராஸ்ல பஸ்ல பயணம் பண்றத நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சார். எங்க பார்த்தாலும் ஒரே ஆக்சிடென்ட், பிரேக் டவுன், அதானே சொல்றீங்க? நான் அதை சொல்ல வரல சார்,
பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்ப செக்கர் ஏறுவான் எப்ப நம்மள புடிப்பாங்கறத நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன பாக்குறீங்க? டிக்கெட் எடுக்காம போறது என்னோட பாலிசி. பெரிய எல்ஐசி பாலிசி. போய் சிக்கனமா வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தா திட்டுறானோ. வரவு எட்டானா. அதுவும் 250 தான். ஹலோ. ம். இது புடி. என்ன புடி? இது புடி. என்னது இது? 250. தம்மு நீ கொடுத்தது தான். எனக்கு இதெல்லாம் வேணா. சேர்த்து டிக்கெட் எடுத்து. டிக்கெட் உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம். நீ மீண்டும் தோன்றியதால் என் வாழ்வில் திரும்பவும் சோகம். உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம். நீ மீண்டும் தோன்றியதால் என் வாழ்வில் திரும்பவும் சோகம். பின்னாடி எடுத்துருக்காங்க சார். சார் குமார் சார் பிளஸ் ஒன். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். டிக்கெட் 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 தாம்மா. டிக்கெட் தான். டிக்கெட் தாம்மா.
டிக்கெட் எடுக்க சொல்றியா? உன்னை உள்ள வைக்க சொல்றேன். மணி சார், பின்னாடி ஒண்ணு பிளஸ் இல்லையே. சொன்னானே, சரி நான் பாத்துக்கிறேன். தம்பி பின்னாடி யாரும் எடுக்கலையா? கீழே இறங்கு. வா வா, பின்னாடி எடுத்துக்கங்க சார். பின்னாடி யாரும் எடுக்கலையாப்பா? சார் கைய பின்னாடி எடுத்துருக்காங்க சார். யார் எடுத்துருக்க? ஆளை காட்டு. யாரு ஆளை காட்டு? காட்டுப்பா. அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் சார். இந்தாமா இந்தாமா ஏமா, ஒன்னதான் இவருக்கு டிக்கெட் எடுத்திருக்கியா? அங்க பார்ப்பா. இல்லையே சார், இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. கண்டவங்களுக்குலாம் நான் சார் டிக்கெட் எடுக்கணும்? ஏய், டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கற, டிக்கெட் எடுக்க தெரியாது? அந்த பொண்ண வேற சைட் அடிக்கற சார். வேணாம் சார். உண்டு பைன கட்டு. இல்ல சார். இல்ல ஜீப்ல ஏறு. பைன கட்டியா சார்? கட்டு சார். பொறுமையா இருங்க சார். நீ வா. கட்டியா எடு பணத்தை. ஒண்ணும் டென்ஷன் ஆகாத. சைட் அடிக்க தெரியல. 2000 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிருக்க வேண்டியதானே. போ, இப்போ உன கட்டு பக்கல போ. கொத்தமல்லித்தலன்னு கேளு, அவகிட்ட வம்பு வேணா. நேற்று நடு ரோட்லயே பாவடிய கட்டினவ அவகிட்ட பிரச்சனை பண்ணாரு. பேசாம இப்படி வந்துரு. கண்டக்டா, இது லேடி சீட்னு சொல்லுங்க. ஸ்டூபிட் ஃபெலோ. இப்போ நீ கத்துனதே அவன் காதுல விழுந்திருக்கும். நீயே சொல்லமா, நான் வர சொல்லுமா? ஏய் டிக்கெட் எடுங்கடா. முஞ்சி பாரு, ஓனா மாதிரி ஓட்டிட்டு இருக்கறதா. அச்சி, ஓனாண்டோ ஓடோ. என்ன பார்வ அங்க, என்ன பாக்குற? ஏ மிஸ்டர், இது லேடி சீட். ஏந்திர. ஓலம் பாடி அசைந்தாடும் காற்றே அது கேட்டு தூங்கும் காதல வாங்குதா பாரு. பூவே ஞானால் என்ன உன்னை இங்கே. ஹலோ. ஓ, நீங்க என்கிட்ட தான் பேசுறீங்களா? ஐயோ சாரி சாரி, நீங்க யார்கிட்டயோ பேசுறீங்கன்னு நினைச்சேன். அது இவங்க தான் அவங்களா? சொல்லவே இல்ல. சாரி. गर्ल्स நிக்கறோம்ல, அறிவே இல்லாம இப்படி லேடி சீட்ல உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? ஐயோ, இதுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு உட்காரணும் அவ்வளவுதானே? ஆமா. 1 மினிட் முருகா, இந்த நோட்டை கொஞ்சம் புடி. அத்தினிக்கு குஸ்தரு. ஐயோ சாரி சார், நான் தெரியாம சொல்லிட்டேன். ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. இல்ல நீங்களே உட்கார். இல்ல பரவாயில்லை, இன்னும் ரெண்டு ஸ்டாப் தான் இருக்கு. நீங்க எப்படி விளையாடுறான் பாரு. பாத்து பிடிச்சு உட்காருங்க. Thank you. சூப்பர் டமச்சம். இல்ல வேணும் பண்றது இல்ல, ஏதோ ஹேண்டிகேப் ஆவோம். கை போடலாம் இல்லையா? சாரி, கை படலாம் இல்லையா? அவனு எங்கே மச்சண்டா? காலேஜ் வந்துருச்சு. போயிட்டு வாங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க.
தள்ளி போங்க நீங்க முதல்ல இறங்குங்க ஹலோ நான் பாக்குற ஆண்டி காப்ட ஐ ஜம்ப் பண்றானேனா நீ பஸ் ஸ்டாண்ட்ல பாவாட தான் கழட்டுவே சுள்ளாம் பஸ்ஸுக்குள்ள பத்தியே கட்டுவோம் அண்ணா சும்மா சொல்ல கூடாது சத்தியம் தட்டு பாப்கார்ன் போட்டல மாதிரி ஏகுற புட 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 பூர்க்கி ரே டயலாக மாத்துங்கடே உன்னு ஹோல் ஸ்டைல் ஏத்திட்டு ரை ரை சரணா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா ஒரே டென்ஷன் ஆயிட்டேன்டா சும்மா டென்ஷன் ஆகும் தாலி கட்டற உனக்கே உள்ள டென்ஷன் ஆனதா அங்க இருந்து போன தள்ளிட்டு வர எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும் முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு போய் தாலி கட்டு போ சரி பாப்பா முகூர்த்த நேரம் நெருங்கிச்சு மாலை கொண்டு வாங்க பேரு செந்தில் சார் இதுல மாப்ள யாரு நான் 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 தான் சார் மாப்ள இதானே அப்ப நீ மட்டும் தான் பதில் பேசணும் சரிங்க சார் பொண்ணு பேர் என்ன வந்தனா சார் வயசு 20 என்னது ஐயோ சொத்து 20 முடிஞ்சு 21 நடக்குது அப்படின்னு சொல்ல வந்தாங்க சரி இந்தாப்பா கழுத்து போடு பெண் கொடுங்க சார் ஒரு மூணு முடிச்சால முட்டால ஆயிட்ட கேளு கேளு அண்ணே இந்தாங்க சார் ஏன்பா சாட்சி கழுத்து யார் போடுறது நான் தான் சார் உன்னை பார்த்தாவே சின்ன பையனா இருக்கே நீ எப்படி சாட்சி கழுத்து போடுவேன் என்ன சார் ஒரு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் நான் வயசானவனா மாற முடியுமா சார் நான் மாப்பிள்ளையோட கூட பிறந்த தம்பி சார் இந்த கல்யாணத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி நடத்ததே நான் தான் சார் அது சரி நல்ல குடும்பம் நல்ல அண்ணன் தம்பி 50 ரூபா கூட இன்னொரு சாட்சி கையெழுத்து ரெடி பண்ணணும் அப்படி வாங்க நல்ல ஹாப்பி சார் நல்ல லஞ்சம் இந்தாங்க சார் இந்தா போடு கொடுப்பா பேனா விட்னஸில் போடு சாரவணன் கையெழுத்து போட்டாச்சுல்ல என்ன மாலையை மாற்ற வேண்டியது தானே சாமி என்கிட்ட கூட நானா மாப்பிள்ள அங்கே கூட கூட சிரிச்சது போதும் மாத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்தேன் ஈஸியாக மாலை மாத்திரம் தேங்க்யூ சார் ஆல்ரைட் அண்ணி சரவணா அண்ணி நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் நோ சென்டிமெண்ட் நான் உங்களை கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தது வேலை இல்லாமல் இருக்கிற எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இல்லை வேலை தேடிட்டு இருக்கிறேன்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு உங்களோட நகை நட்டுலாம் உதவுமே அப்படிங்கிறதுக்காக தான் கழுத்தில் தாலி ஏறிடுச்சுன்னு என்ன கழட்டி விட்டுறாதீங்க நகை முக்கியம் டே அண்ணா நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் நடக்க வேண்டிய மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா நான் வீட்டுக்கு போய் அம்மா அப்பாலாம் சமாளிக்கிறேன் சரி தம்பி நகையும் அண்ணியும் பத்திரமா கூட்டிட்டு வா பட்டா சாம் சர்மா தலை நீ அந்த 7 நாட்கள் படத்தில் நம்ம அம்பிகா இழுத்துட்டு ஓடுற மாதிரி 100 பொண்ணை இழுத்துட்டு போய் என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்பாவை எப்படி சமாளிப்போறனே தெரில பயமாக இருக்குது நீ தான் ஏதாவது ஐடியா தரணும் என் முட்டா செல்வி தலையில் போட்டோ வச்சேன் ஃபோட்டோவில் போட்டு ஓட்டிச்சேன் ச்சே மரியாதையே இல்லை ஏதாச்சும் ஐடியா கொடுத்தால வந்துட்டானா அட முந்திரி கொட்டை 5 நிமிஷம் கழித்து வாடான்னு 3 நிமிஷம் வந்து நிற்கிறான்
நில்லு, அங்கே நில்லு. இன்னும் ரெடி வீட்டுக்குள்ள எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. டேய் ஏய், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இந்தாமா உனக்காவது இருக்கா? வீட்டுல கல்யாண வயசுல தங்கச்சி இருக்கு, படிச்சு முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு இருக்க தம்பி இருக்க, ரெண்டே ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு மழை வருமா வராதா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்கிற அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க முகத்தை கொஞ்சம் பாரு. இத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம உனக்கு கல்யாணம் கேக்குதோ? சரி, கல்யாணம் தான் பண்ண, நம்ம ஊரு நம்ம சாரி சென்டர்ல யாராச்சும் ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து மாலை கழுத்து நிப்ப, நான் அதே அணி ஒத்துக்கணுமா? சரி, இதோ பார், நீ எக்கேடும் கெட்டு போ, எனக்கு நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம். நீ பாட்டுக்கு பக்கத்து ஊர் பொண்ண கூட்டிட்டு வந்து நிக்கிற, எங்களால போலீஸ் பஞ்சாயத்துன்னு அலைய முடியாது சாமி, அதனால நீ மரியாதை விட்டு போ. போயா, போ போ போ. நான் பேச வேண்டியதுலாம் இவனே பேசிட்டான், அப்புறம் என்ன இருக்கு? போ. ஏன் இல்லை ஏன்பா, அவன் தான் ஏதோ பொறுப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான, நீ அவ்வளவு ஈஸியா உள்ள போங்கிற, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வசனம் எல்லாம் பேசணும். என்ன பண்ண சொல்றப்பா, போ போ. அதான் சொல்றாருல, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போப்பா. ஏய் ஐய, அங்க ராமஜெயமாப்பா? ஆமாப்பா. நீங்க உங்களை மாதிரி இளைஞர்கள் எனக்கு வாசகர்களா இருக்கிறது, என்னை அப்படியே மெய்சிலிருக்க வைக்க தம்பி. உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் ரசிகன் சார். நீங்க குமுதம், ஆனந்த விகடன்ல எழுதின கதையெல்லாம் எனக்கு கத்துப்படி. அப்படியா? அப்படி என்றால் என்னுடைய படைப்புகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான படைப்பு எது சொல்லுங்கள். உங்க மூணாவது பொண்ணு கவிதை தான் சார். பின்னால வராத, மரியாதையா சொல்றது கேளு, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், மவனை செருப்பு பிஞ்சிரும். பேக் பண்ணி பேக், பேக் பண்ணி பேக். சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்கா போல இருக்கு, இடியட். ஹலோ, ஏய் ஏய், ஆட்டோ ஆட்டோ போச்சா? ஷிட், ஹலோ ஹலோ, இந்த ஓட்டு ஓட்டுனா மட்டை ஆயிட்டாலே, ஒருவேளை எல்போடா இருப்பாலோ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஐயோ என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் அர்ஜென்ட்டா வேணும், 4000 ருபீஸ் ஆகும், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. இந்த 3000 ரூபாய் பணம் இருக்கு இதுல, டிடி எடுத்தவொடனே ஆபீஸ்ல கொண்டு கொடுத்துடு. என்ன சார் யோசிக்கிறீங்க, அர்ஜென்ட்டா வாங்கணும் சார். இல்ல, என்கிட்ட 3000 தான் இருக்கு. அப்படியா, இட்ஸ் ஓகே, பரவால, பேலன்ஸ் அமௌண்ட் பேஷண்டோட அக்கவுண்ட்ல கட்டிடுங்க சார். ஓகே. டோன்ட் வரி, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, அவங்களுக்கு மசில் கொஞ்சம் டயர் ஆயிருக்கு, 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஓகே ஓகே சார். சூப்பர் பேக், நவ் இன் பேட் கண்டிஷன். ஐயோ, உள்ள ஒரு ஃபேன்சி ஸ்டோரே இருக்கு. ஆண்டி ஓகே, ஜிகிடியும் ஓகே. இந்த வழுக்கைக்கு 70 வயசு இருக்கும், 20 வயசுல ஒரு பொண்ணு, நாட்டுக்கு ரொம்ப தேவை.
விஜயலட்சுமி அலைஸ் விஜி டாட்டர் ஆஃப் நாராயணசுவாமி நாயுடு ஸ்ரீரங்கம். தெலுவிஜிக்கிட்டியா? ஹலோ. யோ, பெல் அடிச்சா தான் ஃபோன் அடிப்பியா? ஃபோன் அடிச்சா தானே பெல் எடுக்க முடியும்? பெல் அடிச்சா தானே ஃபோன் எடுக்க முடியும்? கிழவன் டென்ஷன் பார்ட்டியா இருப்பான் போல இருக்கே. குட் ஈவினிங், நாராயணசுவாமி நாயுடு இருக்காரா? நாராயணசுவாமி நாயுடு தான் பேசுறேன். சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ரூம் நம்பர் 204 உங்க பொண்ணு விஜி அட்மிட் ஆயிருக்காங்க. ஐயோ, அவ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா? நான் அவளை தானே தேடிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகல நாயுடு சார், நல்ல விஷயம் தான். நீங்க இன்னும் 7 மாசத்துல தாத்தாக போறீங்க. எது, 7 மாசத்துல நான் தாத்தாக போறேன்? யோ, உன் பொண்ணு 3 மாசம் பிரெக்னன்டியா? ஐயோ, நான் அவளுக்கு இன்னும் கல்யாணமே பண்ணலையே. யாரையா அவன் விவரம் தெரியாதால இருக்கான். யோ, கர்ப்பம் ஆகிறதுக்கு கல்யாணம் எல்லாம் தேவையில்லையா? பையன் யாரும் கண்டுபிடி. லட்சுமி. என்னங்க? நாம மோசம் போயிட்டோம் டி, மோசம் போயிட்டோம். என்னங்க சொல்றீங்க? ஐயா, யாரையா நீங்க பேசுறது? டாக்டர் அக்பர் கவுர். என்னடா மூஞ்சி தூக்கி மூணு வச்சிட்டு இருக்க? இல்லைண்ணே, நான் சிங்கப்பூருக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்கு போனே பண்ணலையா, அம்மாட்ட பேசணும்னு ஆசையா இருக்குண்ணே. ஓஹோ, சென்டிமெண்ட்ல டச் பண்ணிட்டேன். சரி, ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணுவோம். சரிண்ணே, அங்க வந்து ஆர்வ குளர்ல எதுவும் பண்ணிடாத. நம்ம ஒர்க்கா விசில டெய்லி ஒருத்தன் டியூட்டி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஊருக்காரன் யாராவது டியூட்டில இருந்தான்னு வையேன், அவனை கரெக்ட் பண்ணி திருட்டு கனெக்ஷன் கொடுத்து ஊருக்கு ஐஎஸ்டி பேசிடலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், 5 நிமிஷத்துல டக்குன்னு பேசி முடிச்சிடணும். 5 நிமிஷம் எதுக்குண்ணே? நாளே வரத்த நறுக்குன்னு அம்மாட்ட மட்டும் பேசிக்கிறேன். வெரி குட், வா ட்ரை பண்ணுவோம். குதிக்காதவா. ரிங்கு போகுது. ஹலோ ஹலோ, நான் சிங்கப்பூர்ல இருந்து புதுக்கோட்டை சரவணன் பேசுறேன். யாரு? திலகம்மாவா? அக்கா அக்கா, எங்க அம்மா கொஞ்சம் கூப்பிடுங்கக்கா. டேய், மெதுவடா, மாட்டிக்கோண்டா. அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். டேய், ஸ்பீக்கர் வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இதே சத்தத்தோட பீச்சில் போய் நின்றுன்னு வையேன், நேராக புதுக்கோட்டைக்கே கேட்கும். அப்புறம் இது தேவையில்லை. சும்மா இருங்கண்ணே. அம்மாண்ணே. சரி, பேசு பேசு. அம்மா, நான் சிங்கப்பூர்லேருந்து உன் மகன் புதுக்கோட்டை சரவணன் பேசுகிறேன். எப்படிமா இருக்க? செல்வி எப்படி இருக்கு? அப்பா, அண்ணா, அண்ணி, நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா பயப்பட வேணாம்னு சொல்லுமா, கடன்லாம் அடிச்சிடலாம். அண்ணிக்கிட்டையும் சொல்லு, நகையெல்லாம் திருப்பிடலாம். நீ பயப்படாதம்மா, இங்கே நம்ம ஊர் பசங்க கொல்ல பேர் இருக்கானுமா. பக்கத்தில் செல்வி இருக்கா? தங்கச்சி தங்கச்சி. அதுக்கிட்ட கொஞ்சம் கூட. டேய், நானும் பேசணும்டா. பேசி தொல பேசு. செல்வி எப்படி இருக்க? மச்சான் வீரேந்திர சேவக் எப்படி இருக்காரு? ஆடா ஆண்டவா, இப்போ அடங்க மாட்டான் போல் இருக்கே. டேய், டைம் ஆச்சுடா. என்னண்ணே அதுக்குள்ளே பிடிக்கிட்டீங்க? ஏண்டா, நறுக்குன்னு 4 வார்த்தை பேசுகிறேண்ணே. இதாடா உன் நறுக்கு? அண்ணே, நீங்கள் பேசலையாண்ணே. அதான் மொத்த கண்டெய்னருக்கு சேர்த்து நீயே பேசிட்டியே, அதில் நாங்கள் பேசுகிறேன். ஆ, எவனு வந்துட்டேண்ணா? ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டேண்ணே. மாடு கண்ணு போட்டுச்சான் தெரில அண்ணண்ணே. இன்னும் வாட்டி போட்டு கொடுங்கண்ணே. டேய், நீ நான் சொன்னால் அடங்க மாட்டேன். குப்பரை போட்டு முதுகில் 4 கசையடியை போட்டால் தான் அடங்குவேன். போங்கண்ணே. டேய், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அப்பா இப்படி திட்டிட்டு போறாரு, நீ டென்ஷன் ஆகாம இவ்ளோ கூலா இருக்க? கடமையை யார் செஞ்சாலும் டென்ஷன் ஆக மாட்டான் வாசு. என்னடா சொல்ற? டேய், அவர் நம்ம அப்பாடா. புள்ள நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன கண்டிக்கிறது அவர் கடமைடா. அவர் கடமை அவர் செய்யும் போது நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும் சொல்லு. என்ன, உனக்கு டிடி எடுக்க முடியலங்கிறத எனக்கு ஒரே வருத்தம். டேய், அது விடு, பணத்தை நடா பண்ண. யார்ட்டையும் போட்டு கொடுத்துட மாட்டியே. என்ன பண்ண? டேய், காலவாரி விட்டுற மாட்டியே? மாட்டேன். பணத்தை வாங்கிட்டு போனா சூப்பர் ஃபிகராடா. அவ யாரு? அட்ரஸ் வயசு என்ன? மேரிடா அன்மேரிடா? அண்ணனாடா நீ, ஏண்டா அலையிற? ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், அவ இப்ப எப்படி இருக்கா? பெரிய அடி ஒண்ணும் இல்லையே. இப்ப நல்லா இருக்காளன்னு 1 வார்த்தை கேட்டியா? சரி சொல்லு. பேர் அட்ரஸ் எல்லாம் பார்த்தேன், ஆனா ஒண்ணு ஞாபகம் இல்ல. இப்ப ஹாஸ்பிட்டல் ஓகே. சரி, இப்படி நடந்து போச்சு இல்ல, உடனே எனக்கு ஆபீஸ்க்கு போன் பண்ணிருந்தா நான் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். நீ அப்பா கிட்ட இருந்து மாட்டிக்காம தப்பிச்சிருக்கலாம்ல. உனக்கு ஏது 3000 ரூபாய் பணம்? நீயே உன் சம்பளம் முழுசையும் அப்பாட்ட கொடுத்துட்டு தினம் 10 ரூபாய் பாக்கெட் மணியா வாங்கிட்டு போற? நான் தான் அப்பாக்கு தெரியாம ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்த்து தனியா சேவிங்ஸ் பண்றல. அட கொலகாரா, அப்பாக்கு தெரியாம தனியா கட்டிங்கா?
ஐயோ உன்னை போய் அவன் நல்லவன் நம்பிட்டு இருக்காரு. ஐயோ அப்பா நீ மோசம் உன்னை போய் காப்பாத்தணும் ஐடியா கொடுத்தான் பாரு. என் புத்திய சிரிப்பால் அடிக்கணும்டா. அடிச்சுக்கோ. அப்படியே புரிஞ்சு போடா. எனக்கு இன்னொரு டவுட் சொல்லு. இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அப்பா திரும்பவும் காரணம் கேப்பாரு. நீ ஏன் உண்மையை சொல்ல போறது இல்ல? வீட்டை விட்டு வெளில போடானா என்ன பண்ணுவேன்? சொத்த பிரிச்சு கொடுங்க, வெளில போறேன்னு சொல்லுவேன். அப்பா கிட்டே சொத்த பிரிச்சு கேப்பியா? ஏன் முழுசா நீயே அமைக்கலான்னு பாக்குறியா? என்ன பாக்குற? ஒரப்படி உனக்கு சொத்தே கொடுக்க கூடாது. படிக்கிறேன் என் பங்கையும் சேர்த்து காலி பண்ற. நீ உனக்கு போய் அண்ணா பிறந்த பாரு. ஏன் பிறந்த? நானா பொறுக்க சொன்னேன் சாப்பிட்டது நீங்க தானே, எனக்கு எப்படி தெரியும்? சங்கரன் வீட்டுக்கு தெரியாம நாட்டு சரக்கு போட்டு ஆடின ஆட்டம் என்ன? இப்படி ஆடுவேன், இப்ப கொஞ்சம் மாத்தி அப்படி ஆடினேன், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி குருகிருலாம் யாரும் கிடையாது. எல்லாம் திருவிளையாடல் படத்துல நம்ம சிவாஜி கணேசன் பாடினாரே அது மாதிரிதான். சிவாஜி யார் இது? சிவாஜி யாரா? இந்நேரத்து இந்த கேள்வி மட்டும் தமிழ்ல கேட்டிருந்தீங்க, அவ்வளவுதான். உங்களை பின்னி இருப்பாங்க. அவரு எவ்வளவு பெரிய ஆக்டர், அவரை போய் லைக் டாம் க்ரூஸ், அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், அர்னால்டு சூனக்கார. ஐயோ ஆமாங்க, அவர்தாங்க, அவரே தான். அப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து எங்க அப்பாவை சமாளிச்சுட்டு தூங்குறதுக்குள்ள நைட்டு மணி 2 ஆயிடுச்சு. ஏன் கொடுவா மிஸ் அருவா பருவன் ஆரம்பிச்சாரா? பேரு வண்டார் குழலி. திருப்பதிக்கு நடிச்சே వెళ్ళాలని ప్రార్థన చేసుకున్నాను. మీ వల్ల ఆయన కానికని చేస్తే మీకు చాలా పుణ్యం కలుగుతుంది. తిరుపతికి కోయిలుకు పోరాలా? ఆంధ్ర తోలు అర్చన పన్న కానికి కేకు. తిరుమలి నాకు 25 వయసైంది, ఇంకా పెళ్లి కాలేదు. పెళ్లి కొడుకులు వచ్చి చూస్తున్నారు, ఎవరు నన్ను పెళ్లి చేసుకోలేదు. என்ன அவனால் 6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி. எப்படி பார்த்தாலும் கணக்கு இடிக்குது. நான் இங்க இப்படி புலம்பிட்டு இருக்கேன், தூங்குறத பத்தியா? எப்படி தூங்கலாம்? ஏங்க ஏங்க, புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் வந்திருக்காக, சிங்கப்பூர்லேருந்து யுவான்ஷா வந்திருக்காக, மலேசியாவிலேருந்து மெகபூப் வந்திருக்காக. ஏந்திரிமா மின்னலு. இந்த கட்டை இதுக்கெல்லாம் சரியாக வராது. நைட்டு வந்த லாரிக்காரன் இதுக்கு மேல போக முடியாது, இறக்கி விட்டு போயிட்டான். அடிச்சு போட்ட மாதிரி சரியான தூக்கம் இருக்குமே. ராத்திரி ஒரு சைனாக்காரன் அவங்க சொந்தக்காரங்க திதிக்க வச்சிருந்த சாராயத்தை மினரல் வாட்டர்னு நினைச்சு முழுசா அடிச்சிட்டீங்க. என்னது? பின்ன தூங்க மாட்டீங்க? சாராயமா சொல்ல வேண்டியதானே? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நீங்க செய்வி. ஏங்க போதை இன்னும் தெரியலையா உங்களுக்கு? ஐயோ ஏங்க இப்படி பேய்மா சிரிக்கிறீங்க, அதுவும் சைனாக்கார கலர்ல உட்காந்துக்கிட்டு? பண்ணது நினைச்சு எனக்கே பண்ணியா இருக்கு. ஆனா ஊனானா இப்படியதான் நினைச்சு சிரிக்கிறீங்க இல்லன்னா முறைக்கிறீங்க. சரி, நீ ஏன் எப்பவுமே டென்ஷனாவே இருக்க? என்னங்க, நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கோம், எப்படி டென்ஷன் ஆகாம இருக்கிறது? என்ன பொறுத்த வரைக்கும் டெட் இஸ் டுடே, அன்போர்ன் டுமாரோ, பிரசன்ட் இஸ் டுடே, சோ என்ஜாய். நா
ஓ சாரி சாரி சாரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு தமிழில் சொல்கிறேன். செத்து போன நேற்றைய நாள், பிறக்காத நாளைய நாள், இன்று மட்டுமே நிஜம். அதனால என்ஜாய் பண்ண கற்றுக்கோ. என்ன பார்க்குற, யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்லை? நாளைக்கு என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா? ஸோ போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு, பார்டரில் மாட்டிக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு, உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு. ஒரு சில விஷயங்கள்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையோ நிம்மதி, கொள்வது என்பதே தப்பு. நானே டென்ஷனால இவத்துக்கு சோகமா பாடிட்டு போறான். அம்மா, ஒரு ஹாப்பி நியூஸ் மா, எனக்கு நிப்ல வேலை கிடைச்சிருச்சு, ஆனா சென்னையில. நாங்க சொன்னதை கேட்காம அப்ளிகேஷன் போட்டேன், இப்போ வேலை சென்னையிலங்கிற. அம்மா பிளீஸ் மா, என் கல்யாணம் வரைக்கும், அப்புறம் நீயும் அப்பாவும் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்ன மாதிரியே ஒரு பொறுப்பான குடும்பஸ்திரி ஆயிடுவேன். நீங்களா சார், உங்க அட்ரஸ் போன் நம்பர் கொடுக்கறீங்களா? உங்களுக்கு எதுக்குங்க வீன்ஸ்டமோ? நன்றி சொல்றதா இருந்தா போன்லயே சொல்லிரலாம். தேங்க்ஸ் சொல்றதுக்கு இல்ல, உன்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்றதுக்கு. என்னது, போலீஸ்ல கம்ப்ளைண்டா? ஒழுங்கா ரோட்ல போயிட்டு இருந்தேன், என்ன சேஸ் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு. அப்புறம் ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்டு டாக்டர் கிட்ட மிஸ்யூஸ் பண்ணதுக்கு. என்னோ ஹாஸ்பிடல் பில் 18,000 ரூபாய் ஆயிருக்கு, நீ 3,000 தான் கட்டிருக்க. பேலன்ஸ் யார் உங்க அப்பனா வந்து கட்டுவான்? மரியாதையா 15,000 ரூபாய் எடுத்துட்டு வா, இல்ல போலீஸ்க்கு போயிடுவேன். ஏய், எங்கப்பா இதுக்கு கட்டணும்? உங்க அப்பா சொட்டத்தல என் ஸ்டேடிய இருக்கான் பாரு, அவன கட்ட சொல்லு. டேய், மரியாதையா பேசுடா. ஏய், உனக்கு என்னடி மரியாதை? ரோட்லயே உன விட்டுட்டு வந்தேன்னா இந்த நேரத்துக்கு சங்கு ஊதிப்பானுங்க. லுக், திஸ் இஸ் டூ மச். ஏய், என்னடி டூ மச்? காப்பாத்தனா போலீஸ் 15,000ஆ? உன் குடும்ப தொழில என்ன கொள்ளை அடிக்கிறதா? உங்க அப்பா என்ன வழிப்பறி பண்ண சொன்னானே? டேய், என் குடும்பத்தை பத்தியோ என் அப்பாவை பத்தியோ ஏதாவது பேசுன. என்ன பாடம் நடத்தி? அவன் டியூஷன் வச்சு கொள்ளை அடிப்பான், நீ டூ வீலர்ல வந்து கொள்ளை அடிக்கிறியா? See, you're crossing your limit. ஏய், என்னடி லிமிட் கிராஸ் னு? அந்த ஃபிகர் தானே? எந்த ஃபிகர்? ஹலோ, ஏய், தர்ட் கிளாஸ் பேசுடா. அந்த ஆக்சிடென்ட் பார்ட்டி இல்ல, அது வேற ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ங்கற? அப்புறம் போடி வாடின ஏதோ கேட்டுச்சு. ஆமா, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிதான கூப்பிடுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்டா? யாரா அது? பயந்துட்டியா? சொன்னா உனக்கு தெரியாது. சொல்லு, தெரிஞ்சிக்கிறேன். ஐயோ, அலையறானே, சுத்தி விட்டு வேண்டியதா. இந்த ஃபிகர் தான். ஒரு பிச்சைக்கார செருப்பால அடிப்பா, பேதி புடுங்கு. நீ பாத்ரூம்ல இன்னைக்கு வழுக்கி விழ போறடா. ஒரு பெரிய நாய் உன்னை இன்னைக்கு கடிச்சு கொதராம விடாது. இது பாருடா, உன் ஃபேமிலி உருப்படாம போயிடும். உங்க அப்பா பைத்தியம் பிடிச்சு அல்லாட போறாரு, நீ நடு ரோட்ல நிக்க போற. இன்னைக்கே இன்னைக்கே நீ ஒரு குப்பலாரில அடிபட்டு சாக போறடா. ஹலோ, டேய், கேக்குறியா இல்லையா? அப்படியே தப்பிச்சேன்னு வெச்சுக்கோ, உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஜெயில தள்ளாம விடுவாங்க.
கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பழகம் கிடையாது உனக்கு. இவனுக்கு போய் அண்ணனா பிறந்தவர், எனக்கு போய் தம்பியா பிறந்த. வரல உங்க சொட்டத்தலைய மாமா அப்படியே இந்த பாசமலர் படத்துல வர சிவாஜி கணேசன் மாதிரி சாவித்திரிய ஜெமினி கணேசன் கையில புடிச்சு கொடுத்தாரு, அது மாதிரி என்கிட்ட குடுக்கும் போதே எனக்கு அடி வயிறுல பகீர்னுச்சு. ஆமா, திருப்பி அந்த மாடல் சிவாஜி எக்ஸாம்பிளே வா. அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஃபைட் பண்ணதுனால. தூக்க கழகத்துல மேல கீழ கால் கீழ் படலாம், அதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கால் கீழ் படட்டும், மானே உனக்கு கொட்ட கால் தான் நாளைக்கு. முருகா ஏங்க இதெல்லாம் தப்புங்க. சாமி கும்பிடும் போது இப்படி எல்லாம் பண்ணா தெய்வ குத்தம் ஆயிடுங்க, அப்புறம் சாமி கண்ண என்ன குத்திடுங்க. சாமிய விடு, இங்க பாரு, நீ மட்டும் எங்க காலேஜ் லேபுக்கு அனாட்டமி கிளாஸுக்கு மாடலா வந்த, டெய்லி ஒரு $100 ஈஸியா சம்பாரிச்சிடலாம், இப்படி எல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம். ஆமா, சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட? சாமி கிட்ட ஆண்டவா ஒரு பெரிய ஆபத்து கிட்ட மாட்டிக்கிட்டேன், இந்த வாட்டியும் ஒரு பிச்சை போட்டு காப்பாத்திருப்பான்னு வேண்டிக்கிட்டேன். அப்ப இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி நான் 10th படிக்கும்போது ஒரு வாட்டி வேண்டிக்கிட்டேன், அதுக்கு ஒரு பிச்சை போட்டாரு. நான் 12th படிக்கும்போது ஒரு வாட்டி வேண்டிக்கிட்டேன், பாஸ் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு பிச்சை போட்டாரு. அப்புறம் சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட்டு விசா அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பிச்சை போட்டாரு. இது எனக்கு சட்டப்படி 4th பிச்சை. எல்லாம் கந்தன் கருணை. எங்க என் பேண்ட்? இதோ இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? சரியான பிச்சைக்காரனா இருப்ப போல இருக்கு, எல்லாத்துக்கும் பிச்சையா கேட்டுட்டு இருக்கேன். ஏங்க இது உங்களுக்கே கொஞ்சமா நல்லா இருக்காங்க, ஒரு அழகான வாலிப பேண்ட் மாத்திட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. ஏங்க உங்களுக்கு என் மேல ஒரு அந்த இதெல்லாம் இல்ல இல்ல, பெரிய மன்மத ரோசா நினைப்பு உமல் எனக்கு. இது வருதா பாருங்க, ஜட்டிலாம் தெரியுதுங்க. மறைச்சிக்கோ. கிரிக்கெட் பேட்டு வாங்க போனேன், ஒரு பால் வாங்கியிருந்தேன். ஹாய் நாயர். நாயர் அம்முக்குட்டியை விட சாரே ஞானுடல்ல ரொம்ப முக்கியம். முதல்ல டீயை போடியா? டீ லைட் ஆயிட்டா ஸ்ட்ராங் ஆயிட்டா? இப்படி வேணா போடியா, ஆனா கடனா போடியா? ஏ எனக்கு மும்தாஜ் டீ. அது என்ன மும்தாஜ் டீ? யோ இல்லாத டீயா? எனக்கு ஒரு ஷகீலா டீ போடு நாயா. அது என்ன ஷகீலா டீ? பாலே இல்லாத டிக்காஷன் டீ, அதாவது மலையாள டீ. பண்ணிடு என்னைக்கு ₹1000. இதுக்கே எப்படின்னா இப்ப பிட்டாலிட்டின்னு ஒண்ணு தெரியுமா? அது என்ன பிட்டாலிட்டி? ஒரு டீ வாங்கி 5 அடிக்கிறது. ஆஞ்சனேயா அவர் டீ எல்லாம் குடிக்கிறது இல்ல, வடை வெண்ண அவ்வளவுதான். ஏய் போற போய் கலாசுரா, பெரிய சச்சின் நினைப்பு. யாவா வா, டேய் புறாத. ஏய் எங்கடா போறான்? காசு கொடுக்காம போறான். 2 அன்லீடட் போடுங்க. பில் போட்டு வந்துருங்க. ம் சரி. சூப்பர் ஜிகிடியா இருக்கு. ஏய் பாத்துக்கோடி. சரி டி. How is it? Excuse me. Yenna? Back. Super. Thanks. No mention. பில் போட்டாச்சா? ஆமா. யாரடி அவன்? உனக்கு தெரிஞ்சவனா? எனக்கு தெரியாது. சரியான கிராக்கா இருக்கான். இத பாரு, இந்த பேக்ல ஹவுஸ் இருக்கிறது பாத்துட்டு
உன்னோட பேக் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஏய், அவன் சொன்னது இந்த பேக்கா இருக்காது. அப்புறம் உன் துப்பட்டை எடுத்து பின்னாடி போடுறேன். எங்க அந்த ராஸ்கல்? டேய், சரி விடு. எங்க என்னங்க இது இப்படி குளிருது? என்ன கட்டி பிடிச்சுக்க. ஏங்க சி, போங்க. நீங்க ரொம்ப மோசம். என்ன மோசம்? நீதான் குளிருதுன்னு சொன்ன. எனக்கு என்ன உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசையா? ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தோணுச்சு. ஓ, அப்படிங்கிறீங்க? இருங்க, நான் என் செல்ல குட்டிகிட்ட கேட்டு சொல்கிறேன். ஐயோ, முகம் தெரியாத ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பந்தா பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, நான் சரவணன் பேசுறேன்டா. புதுக்கோட்டையை விட்டுட்டான். பர்மாவில் இருக்கேன். ஏ, ரொம்ப குளிருது. பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கு, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? ஒரே ஓகேயா? தேங்க் யூ, செல்லமே ஓகே சொல்கிறாங்க. ஏ, வெயிட் 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 வெயிட், அங்கே பாரு, அந்த போட் இருக்குல்ல? போட் இருக்கு, அதுல டெக்கிலா இருக்கு. டெக்கிலா டெக்கிலா, அது குடிச்சா ரெண்டு பேருக்கும் குளிர சரியா போயிடும். ஷகீலாவ, கம் கம் கம். என்ன இந்த பொம்பளை பதா ஷகீலா மாதிரி தெரியலையே, கிளவி மாதிரி இருக்கு. டூ டெக்கிலா, கிளவி தான். எங்க, தேங்க் யூ. எலுமிச்சம்பழம் உப்புலாம் தராங்க. எங்க, கடைசி காசுங்க. போதா, என்னங்க இது? இதான் டெக்கிலா? இதான் ஷகீலாவா? உங்க ஊர் பாஷையில சொல்லணும்னா நாட்டு சரக்கு. அட கலிகாலமே, எங்க ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கங்க. அது உங்க விஷயத்துல கரெக்டா இருக்குங்க. காரை திருடுறீங்க, சாராயம் குடிக்கிறீங்க. சி, நீங்க ரொம்ப மோசங்க. சும்மா பொலம்ப. இது எப்படிங்க குடிக்கிறது? இங்க வா, நான் சொல்லி தரேங்கறல்ல, அதுக்குள்ள ஏன் ஐயா என்னங்க பண்றீங்க? கைய காமி. ஐயோ, சும்மா இருக்கு. என்ன இத ஊருக போறீங்களா? ஊருகாயில ஒண்ணும் இல்ல, அவசரத்துல போறதவனு. இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படி கையில தேய்ச்சிட்டு உப்பை எடுத்து கொஞ்சம் அப்படி தூவிட்டு டக்கீலாவ கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திட்டு இந்த அப்படி இதுன்னு போதுங்களா? போதும். கண்ணு மூடிட்டு மூக்கு அக்கிக்கோ. ஏங்க, ஒன்னும் பண்ணாதுல்ல. இஷ்ட தேவத்தை வேண்டிட்டு குடி, ஒன்னும் ஆகாது. ஒரு மார்க்கமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. டெக்கிலா மகிமை. இன்னும் கொஞ்சம் கையில வெறும் ரூம் அந்த பக்கம் மாத்தி வச்சியா? வணக்கங்க. உங்க ஹஸ்பண்ட் இருக்காருங்களா? எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனா அவர் உள்ள இல்ல. இது அவர் சூட் கேஸ் நினைக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க, அவர் உள்ள இல்ல. இல்லங்க, இல்ல, இந்த வீட் அட்ரஸ் இருந்துச்சு. எனக்கு தெரியாதுங்க, அவர் தான் இல்லங்கறல. இருக்க இருக்க பாப்பா உள்ள. நீங்க தான இல்லன்னு சொல்ல சொன்னீங்க. இருக்கேன் டி, இப்ப இருக்கேன். 5 10 15 20 25. அப்பா, எல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாம் கரெக்டா இருக்குதுப்பா, ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமா, இந்த பெட்டி உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? அது பேங்க் வெல்ல டீ சாப்பிட்டு இருந்தேன் சார். அப்போ ஒருத்தன் வெளில இந்த பொட்டியோட ஓடினான். எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. புடிச்சு ரெண்டு தட்டு தட்டுன பொட்டிய போட்டு ஓட்டேன். பொட்டியில இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு, தேடி புடிச்சுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் பா. அவன் பொட்டியை திருடிட்டு போனான், நீ என் மனசையே திருடிட்டப்பா. தம்பி தம்பி, உன் பேர் என்னப்பா?
என் பேரு சிவராமகிருஷ்ணன் சார். சரி, சுருக்கமா சிவான்னு கூப்பிடுவோம். கூப்பிடட்டும் கூப்பிடட்டும். காசா பணமா? அடே எங்க அப்பா, 25 லட்சத்தை கொண்டாந்து அப்படியே கொடுத்துருக்காமா? இவனுடைய நேர்மையை பாராட்டி இவனுக்கு ஏதாவது ரொக்கம் பெருசா. இந்தா இருப்பா, இந்தாப்பா செலவுக்கு வச்சுப்பா. ஐயோ, இவ்வளவு போனா எனக்கு வேணாம் சார். பரவாயில்லப்பா, பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ. இல்ல வேணாம் சார. வேணாம் வேணாமா? வேணாம் சார். அப்ப உனக்கு என்னதான்ப்பா வேணும்? பசிக்குது, சாப்பிட ஏதாவது. பாத்தியம்மா, இந்த பையனை பார்த்தா பல நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கிறான். நேத்து நைட் மிஞ்சினதெல்லாம் தெருவுல போட்டுருலையே, பிரிட்ஜ்ல தானே வச்சிருக்கேன். அதையெல்லாம் தம்பிக்கு போட்டுரு. சரி, அப்ப இந்த ஃபைனான்ஸ் உனக்கு வேணாமாப்பா? வேணாம் சார். வேண்டாம், அப்ப கொடுத்து பரவாயில்ல, கொடு. நீ போய் சாப்பிடு, நான் வர்றேன். எதுக்கு நைட் ஒரு தடவை எண்ணி பார்க்கணும். ஏய் நான்சென்ஸ், என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன் நின்னுகிட்டே சாப்பிடுற? மேல உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல, அதுல உட்காந்து சாப்பிடு. ஹெல்ப் பண்ணுமா? மெல்ல சாப்பிடுப்பா, பிளாக் ஆயிக்க போகுது. நல்ல பசி சார். எந்த ஊர் பா நீ? திருச்சி சார். என்ன படிச்சிருக்க? நீதி நேர்மை சத்தியம் தர்மம்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எக்ஸாக்டா என்ன படிச்சிருக்க நீ? சிஏ சார். சிஏ படிச்சுட்டு சாப்பிட கூட வழி இல்லாம ஏன்பா இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்க? இந்த ஊர்ல எமோஷனல் ஏகாம்பரம் அப்படின்னு ஒரு ஆடிட்டர், கணக்குல புலி, பெரிய ஜீனியஸ். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். எப்படியாவது ஒரு காலில் விழுந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடணும் தான் இங்க வந்துருக்கோம். சிவா சார், நீ ரொம்ப லக்கிப்பா. ஏன் சார்? ஏன்னா நீ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிற அந்த ஜீனியஸ் நான் தான்ப்பா. சார் என்னப்பா, என்ன சார் சொல்றீங்க? நீங்களா அந்த தெய்வம்? உனக்கு இதை விட அதிகமான ஷாக்கிங் நியூஸ் ஒன்னு சொல்லட்டுமா? நாளையில இருந்து உனக்கு எங்கிட்ட வேலை கன்ஃபார்ம். அதாவது சிவா, நம்ம கம்பெனில வேலை டென்ஷன் ஒண்ணு பெருசா கிடையாது. ரெண்டே ரெண்டு கிளையன்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டன். ஒருத்தன் முட்டா பீஸ், இன்னொருத்தன் மொரட்டு பீஸ். ஆனா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமா, 1st கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில். நாளையில இருந்து உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை நான் உருவாக்கி தரேன் சார். இப்போதைக்கு ஆல் தி பெஸ்ட், சியர்ஸ். இசட் பிளாக் ரைட் சைடு. தேங்க் யூ. மாமி, அம்மா ஒரு மேக்கப் பைட்டியம். ஒரு நாளைக்கு 24 hoursல 20 hours மேக்கப் மேக்கப் மேக்கப். தூங்குறப்ப, பாத்ரூம் போறப்ப கூட மேக்கப் போட்டுப்பாங்க. அப்புறம் சென்னையில ஒரு கிளப் பாக்கி இல்லாம மெம்பர். ஓய், என்ன நூல் விடுறியா? ஏய் சி, அதெல்லாம் இல்ல. என்ன இல்ல, கை காட்டு. எதுக்கு காட்ட சொல்றேன்? உன் கைரேகையை வச்சு உன்னை பத்தியும் உன் ஃபியூச்சரை பத்தியும் சொல்ல போறேன். ஐயோ, என்னாச்சு? இந்த கைரேகைப்படி உன் உடம்புல வெளியே தெரியாத ஒரு பார்ட் என்ன? பொண்ணு கொஞ்சம் அஸ்ட்ராலஜி பைத்தியம். எனி ஷாக் நியூஸ்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி.
ஆண்டியா? எஸ்கே போனுமே. நோ 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 நோ. நீ என்ன மாலினினே கூப்பிடலாம். முடிஞ்சா மாலி மாலின செல்லமா கூட கூப்பிடலாம். ஓகே மாலி. எஸ் கமிங். 1 மினிட் பூஜா. இப்போ போய் தரேன். ஐயே சரியான அல்ஜிப்ரா ஃபேமிலில இருந்து மாட்டிட்டோம் போல இருக்கே. சி இதுதானா? நான் வேற யாரோ நில நினைச்சு டச்சப் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் வேஸ்டா போச்சு. இவன் புருஷனா தான் இருக்கணும். சதாம் ஹுசேன பிடிக்கிறதுக்கு 125 கோடி ரொம்ப அதிகப்பா. எதே எதே ஏ லூஸ் பாய் குடும்மா. சாரி நான் ஒரு செல்லு பைத்தியம். நீ யாரு? வாசல்ல ஊர்ல இருந்து போந்த அப்பா அம்மா கணேச எல்லாரும் சௌரியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். உங்க கழுத்துக்கு என்னாச்சு சார்? ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்ல, அடிக்கடி செல்லுல பிஸியா பேசி பேசி இப்படி ஆயிருச்சு. நம்மளா நிமித்தனா நின்னுக்குறோம். இந்த வாசு பிளாட்டோட சாவி, போய் ரெஸ்டடு, சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் வழக்கமா பேசிக்கிறோம். ஓகே. ஹலோ வீரப்பனையும் பின்லடனையும் பிடிச்சிட்டா நான் கோமணம் கட்டிட்டு திரியிறேன்டி. ஓகே பை பூஜா. ஓ சாரி பை டி. ஏய் அடிக்கடி வீட்டுக்கு வரணும், இல்ல நான் உன் ஃப்ளாட்டுக்கு வந்துடுவேன். ஆஹா சரியான மிட்நைட் மசாலா பார்ட்டியா இருக்கும் போல இருக்கே. ஃபேமிலியா அப்படிதான் இருக்கும் போல இருக்கே. இப்ப என்னடா அந்த பொண்ணு இல்லைன்னு நீ செத்துருவ அவ்வளவுதானே? நான் இல்லனா அவதான் செத்து போயிருவா. பொண்ணுங்க சொல்றத நம்புறதே தப்பு, அதுலயும் பர்டிகுலரா இந்த டயலாக நம்புறது ரொம்ப ரொம்ப தப்பு. டேவிட் கல்யாணம் எப்படா? இன்னைக்குதான். எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல சொல்லுங்கடா. நீ போய் கல்யாணம் வேலையை பாரு, அங்க போய் பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறோம். தூக்கிட்டு வர்றோமா? டேவிட் நீ கேண்டிக்க, சூப்பர் ஐடியா. நீங்க கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வந்துருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பொண்ணோட கொஞ்ச நேரத்துல மனம் அடைக்கிறவங்க அங்க பாக்கலாம்ல? இல்லடா அது ரொம்ப லேட் ஆயிடும். நாங்க இப்ப ஃபாரின் போறாங்க, ஃளைட் டைம் ஆச்சு. பாவம் அதுக்காக தான் அங்க வந்திருக்காங்க. பாத்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க. ப்ளீஸ் மொட்டேனா. சரி சரி போங்க. தேங்க்ஸ். சோ ஸ்வீட்ல ரொம்ப முக்கியம். வா. என்ன? நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்து பாத்துக்கிறோம். நீங்க போய் பண்ண கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க போங்க. இதா தட்டு தட்டு. ஐயோ என்னங்க என்ன கல்யாணம்? அதுக்குள்ள வேற ஏதோ கல்யாணம் நடக்குது. டேய் நம்ம சீனுடா. என்ன நடக்குது? போய் சாப்பிடலாம். ஐயோ டேய் என்னடா பண்றீங்க? கா மகனே, உனக்கா நீ லவ் பண்ற பொண்ண தூக்கிட்டு வந்தா நீ வேற எவ்வளவு ஒரு சிரிக்க, எவ்வளவு தைரியம் இருந்தா. டேய் சிவா பாறா, என்ன மாத்தி மாத்தி உன் முன்னாடி அடிக்குறாங்க. பின்னனே டேவிட், நான் லவ் பண்ற பொண்ண திட்டினா என்னால சும்மா இருக்க முடியுமா? நீ லவ் பண்ற பொண்ணா? அப்ப அந்த பொண்ணு யாரா? அந்த பொண்ணா? எந்த பொண்ணு? எந்த பொண்ணா? இந்த பொண்ணு யாரா? இந்த பொண்ணு தான அந்த பொண்ணு? எந்த பொண்ணா இந்த பொண்ணு? ஐயோ நான் லவ் பண்ண பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? ஐயோ ராமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. நிறுத்துங்க பா. ஆமா, யார் இந்த பொண்ணு? அம்மாடா. இந்த பொண்ணு என் மகனுக்காக கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்திருக்கா, தெரியுமா? ஹலோ, அந்த பொண்ணு உங்க மகனுக்காக தான் கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா? அந்த பொண்ணு எதுக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா? இந்த பொண்ணு எதுக்கு கல்யாணம்? ஐயோ இரு இரு ஒரு நிமிஷம். சோ முடியல. என்ன கல்யாண மண்டபம் சொன்ன?
ஆரியஸ் கல்யாண மண்டபம். ஓ நீ என்ன கல்யாண மண்டபம் சொன்ன? ஆர்கே கல்யாண மண்டபம். எங்க பந்தி கூடறல குடி அவள குடி. சாரி மச்சான், சாரிங்க, கன்ஃபியூஷன் ஆயிடு. சாரி, என்ன செஞ்சிட்ட பாரு குடி. ஏய் போடா நெல்ல மனுஷர்க்க. அப்ப இந்த பொண்ணு யாரா? ஆமா, யாரு தெரியலையே. என்ன ரொம்ப யோசிக்கிற? என்ன பர்த்டே கிஃப்ட் ஓபன் பண்ற? அட ஓபன் பண்ணு பா. ஷோ தோர தோர. ஊரே பத்தி தெரியுது. பாண்டிச்சேரியில ரூம் போட்டு சரகஷ்டி மட்டையான மாதிரி கிடக்குறா. தச்ச எந்திரி. நீங்களா யாரு? நான் எங்க இருக்கேன் பாத்தியா? அது எப்படி மயக்கத்துல இருந்து தெரிஞ்ச உடனே இந்த டயலாக மட்டும் கரெக்டா எல்லா ஹீரோயினும் சொல்றீங்க? அது சாரிங்க, என் ஃப்ரெண்டோட லவர் நினைச்சு உங்களை தப்பா தூக்கிட்டு வந்துட்டோம். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலா இதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. குளோரோஃபார்ம் அதிகமானதுனால கபாலம் கலங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப எப்பவுமே அப்படிதானே? நோ நோ, நிஜமாவே எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எப்படா எஸ்கேப் ஆறு நினைச்சிட்டு இருந்து நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. பண்றது பண்ணிட்டீங்க, இன்னொரு சின்ன வேலையும் பண்ணிடுங்க. எங்களுக்கு வேற வேலை இல்ல, உங்களை உங்க லவரோட சேர்த்து வர வைக்கணும். என்ன புதுக்கோட வரைக்கும் டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்க என்ன டிராவல்ஸா வச்சு நடத்துறோம்? அதெல்லாம் முடியாது, போற வழியில தான் ஏர்வாடி இருக்கு. வேணா உன்னை இறக்கி விட்டு போயிடும். ஹலோ, என்ன கூட்டிட்டு போலனா இந்த ஊரை விட்டு தாண்ட முடியாது. ஏன் தாண்ட முடியாது? அப்படியே செல்லு, காட்டுறேன். ஃபாலோ மீ. போய் தான் பாப்பமே. என்னன்னு வாடா, பேசவே மாட்டியா? எங்க சுத்திட்டு கூட்டி போறீங்களா? அங்க பாருங்க, ஹை கார் ரேஸ். சூப்பர். அப்ப அக்கடி சொடு, எதுக்கு எல்லாம் லைனா வந்துட்டே இருக்கு? இதோ இங்க. என்ன சங்கர் பட ஷூட்டிங் நடக்குதா? ஷூட்டிங் இல்ல, சர்ச்சிங். எனக்காக என்ன தூக்கிட்டு வந்தது நீங்க தானே தெரிஞ்சது. உங்களை அப்படியே துடு துடு துடுன்னு வெட்டி காக்காய் போட்டுருவாங்களா? அவங்களே சாப்பிட்டுடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 17D பஸ் நிக்குமா? ஆ, இங்க தான் நிக்கும், வெயிட் பண்ணுங்க. எங்கயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கே. இவனா? நீயா? ஆபத்து. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ, யாரும் நான் வாழ்நாள் முழுக்க பார்க்கக்கூடாது நினைச்சனும் அவளேவா? என்னடா இது சோதனை? கடவுளே, இனிமேல் என்ன நடக்குமோ? இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இவன் ஏன் சென்னைக்கு வந்தான்? திருச்சியில இவளை பார்த்த பிறகுதான் ஏழரை சனி ஆரம்பிச்சது. கெட்ட பேராச்சு, 3000 பணம் போச்சு. அப்பா பேச மாட்டேங்குது. அண்ணனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. சொந்த ஊரை விட்டு, அப்பா அம்மா விட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டு அனாதியா வந்து நிக்கிறேன். இங்கேயும் வந்துட்டாலே முழிக்கிறத பாரு. இங்க நான் என்ன பண்ண போறேனே தெரியல. அதுக்குள்ள அடுத்த சோதனையா? ஒருவேளை இவன் நம்மள ஃபாலோ பண்றானோ? ச்சே, இவனுக்கே தான் அந்த அளவுக்கு புத்தி. ஒருவேளை நாம இவளை ஃபாலோ பண்றேன்னு நினைக்கிறாளோ? ச்சே, இவ மூஞ்ச எவனும் ஃபாலோ பண்ண மாட்டான்னு அவளுக்கே தெரியும். அப்படியே ஃபாலோ பண்ணாலோ? நாம எதுக்கு கவலைப்படணும்? பஸ் வந்துனே எஸ்கேப் ஆயிடணும். ஆ, அப்ப ஆபத்தோட காப்பாத்திட்ட. பஸ் வந்துருச்சு. வாசு, அப்பிடாய்க்கோ முன்னாடி போப்பா. ஒரு 250 கொடுங்க. 250? 250 கேக்க தெரியல, இல்ல சில்லறையா கொடுக்க தெரியாதா? சாரி சார், சேஞ்ச் இல்ல. வரவங்க எல்லாம் இதையே சொல்லுங்கப்பா, தெரு தெரு தரேன். முன்னாடி போ. அடுத்த டிக்கெட் ஏறுங்க, ஏறுங்க முன்னாடி, ஏறுங்க. போங்கப்பா, உள்ள போங்கப்பா. பாத்தா அடுத்து எங்கம்மா போனோம்? லிபர்ட்டியா? 5 ரூபாய்க்கு 2000 ரூபாய் சில்லறை இல்லைங்கிறேன். நீ 50 ரூபா நோட்டு நட்டுற, 500 ரூபா நீட்ட வண்டி தானே? சாரி சார், நான் சென்னைக்கு புதுசு. வரவங்க எல்லாம் இதையே சொல்லுங்கம்மா. அதே வாய்ஸ். இந்த ப்ளூ ஷர்ட் போட்டுக்காரு, அப்புறம் லிபர்ட்டி தான் இறங்குறாரு. அவர்கிட்ட 2000 ரூபா சில்லறை மாத்தி கொடுத்துரு. அவ்வளவுதான். ஐயோ, இன்டர்வியூக்கு போறோம். இவ முகத்துல வேற முழிச்சிட்டோம். என்ன ஆக போதோ? இவனை பார்த்தாலே பிரச்சனையா இருக்கேன்.
கடவுளே. வாசு, உன் வாழ்க்கை 3000 ஆரம்பிச்சு 250 திரும்பி இவ கையிலேயே மாட்டிக்கிச்சு. வாழ்க்கையா 250? வாசு எஸ்கேப். ஏய் மிஸ்டர். என்ன? நான் எவனுக்கும் கடங்காரியா இருக்க விரும்பல. இருக்காத. இதுக்கு முன்னாடியும் காசு மாட்டல தான் எனக்கும் ஒருத்தனுக்கும் பிரச்சனை. ஏய் மரியாதை கொடுத்து பேசு. உன்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு ஒண்ணு வரல. உன் 250 வாங்கிட்டு போனு சொல்றதுக்காக வந்த. ஜஸ்ட் a minute. வேஸ்ட் a minute. எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் இருக்கா? சேஞ்ச் எல்லாம் கிடையாதுமா. சரி, 250 க்கு என்ன இருக்கு? பில்ஸ் இருக்கு, மாணிக்சந்த் இருக்கு, பன்பராக் இருக்கு. ஓகே, ஒரு பில்ஸ் கொடுங்க. என்னது, சிகரெட்டா உங்களுக்கு? இவ ஊர்ல கஞ்சாவே அடிப்பா, இதெல்லாம் சாதாரணம். கேடிங்கிறது கரெக்டா இருக்கு, பணத்தை சுருட்டி குடுக்குறா. சிகரெட்டு. ஏய் என்னது, அதுவும் 250 தான். நீங்க மட்டும் பெரியப்பா முன்னாடி நாயிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடாதீங்க. உங்க பொறுப்புல விட்டதுக்கு அப்புறம் அவரை பத்தி கவலைப்படவே மாட்டார். நீங்க எப்படி பார்த்துப்பேன்னு அவளுக்கு தெரியாதா? உண்மையை சொல்லணும்னா வீட்டில் ஒருத்தியாவே ஐக்கியம் ஆயிட்டான். அவ்வளோ நல்ல பொண்ணு. அவள் பொண்ணா? அது ஆனாச்சே. நல்லா சாப்பிடுறது போல் இருக்கு, கொஞ்சம் குண்டா எடுத்தோம். எங்களுக்கு என்னவோ வந்தப்ப எப்படி இருந்தாலும் இப்ப கூட அதே மாதிரி இருக்கான்னு தான் தோணுது. சரியா சாப்பிடுறதே இல்லை, வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். வெக்கப்படுதா? லைட்டா குழப்பமா இருக்க. கடிக்குதுங்களா? குடும்பமே லூசா எடுத்தோம். இப்போதைக்கு சுவாமிஜி அத பத்தி யோசிக்கவே இல்ல. வர்ற புரட்டாசி மாசம் பூஜாவுக்கு ஏதாவது நல்லது பண்ணி ஆகணும். ஐயோ, புரட்டாசி மாசம் பூஜாவை வெளியே விடப்படாத. சுவாமிஜி கோகேன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சாரு. கட்டி வச்சா கோபம் தான் வரேன். ஃப்ரீயா அவுத்து விடுங்க. ஃப்ரீயா இருக்கட்டும். காலம் கெட்டு கிடக்கு, ரொம்ப சுதந்திரமா விட்டு நடக்க கூடாது. ஏதாவது நடந்துருச்சுன்னா? என்ன நடக்க கூடாது நடந்துரும்? அப்படின்னா உங்க ஆத்துல ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சிருக்கோம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நாங்க சுவாமிஜி ஒரு வார்த்தை கேட்டு தானே பண்ணி ஆகணும். பாவம், அம்மா அப்பா இல்லாத பொண்ணு வேற. கரெக்ட். அம்மா அப்பா இல்லாத பொண்ணா? இன்னும் செத்த நேரம் இங்க இருந்தேன், நான் லூஸ் ஆயிடுவேன். கிளம்புறேன். நல்லதுங்க, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி. இந்த பொண்ணு யாரு? யாரு? அது என் வீட்டு வேலைக்கார பொண்ணு சுஜா.
ரொம்ப லட்சணமா இருக்கு. இந்தா நாயர் பசங்களா எங்க? பின்னே சமயம் நாலரை இல்ல, எல்லாம் போய். மணி நாலரையா? வந்திருந்தா ரைடு தான். அம்மு வரதா? சரி பண்ணிடுறேன், நான் வரேன். சரிங்க தம்பி. அப்பாவோட மெடிசன்ஸ்லாம் ரெடியா? நியூரோபியன் மட்டும் காலையில் வாங்க. சரி வரல, கடைசி பையனை மட்டும் புறக்கூடாதா சாமி? கடைக்கு போ சொல்றதும் காய்கறி வாங்க சொல்றதும். மதியம் போனவனா நீ? அப்பா வந்தா போட்டு குடுத்துறாத, மதியமே வந்துடுன்னு சொல்லு. இந்தா மல்லிகை சாமான், அப்பாவுக்கு மாத்திரை, பேப்பர். மேல அண்ணன் இருக்கான், இதை எடுத்துட்டு போய் குடு. கூடவே தண்ணியை எடுத்துட்டு போடா. பச்சை தண்ணி தானே குடுத்துட்டா போச்சு. இந்த மாதிரி விழுந்து விழுந்து படிக்கிறது முக்கியம் இல்ல பிரதர். என்ன மாதிரி 16-17 அரியர் வச்சு அப்பா மனத்தை வாங்காம ப்ரமோஷன் வாங்கணும். என்ன முறிச்சு என்ன பண்றது? எந்த நேரம் பார்த்தாலும் புக்கும் கைமா. நீ கொடுத்த பில்டப்ல அப்பா நீ உண்மையிலேயே நல்லா எக்ஸாம் எழுதி ப்ரமோஷன் ஆயிடுவேன்னு நம்பிட்டு இருக்காரு. டேய் கிளம்புடா. நான் கிளம்புறேன். அப்பா பிபி பேஷண்ட், ஞாபகம் வச்சுக்கோ. பச்சை கலர்ல இருக்கு. சார், உங்க தங்கச்சி பொண்ண மருமகள் ஆகிக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும்? இப்படி ஒரு கேள்வியை கேக்குறேன். 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும், அவ்வளவு அமெரிக்கா டாலர். அவன் ஏதோ தெரியாம சொல்ல. தெரியாம பேசலாமா? தெரிஞ்சுதான் பேசுறேன் சார். கேவலம் 100 கோடி சார், கேவலம் 100 கோடி ரூபாய்க்காக நீங்க உங்க அண்ணன் கூட போட்டி போடுறீங்க. இதே 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற இடத்துல சம்பந்தம் பண்ணா நீங்க உங்க அண்ணன் ஜெயிச்சு காட்டினாதானே அர்த்தம். இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா ஐயா? காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உளறிக்கிட்டே இருக்கான். நீங்க இதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. சரி 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 சரிடா, நீ சொல்றது நாயமனே வச்சுக்கவும். 500 கோடி ரூபாய் சம்பந்தத்துக்கு எங்கடா போறது? அப்படி கேளுங்க சார். அமெரிக்கால இங்க அமெரிக்கால உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் கோடீஸ்வரர் கிடையாது, அவரை விட சொத்து இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. என்ன மாமா, நம்ம வாஷிங்டன் வெற்றிவேல் சார் பத்தி சொல்லல? என்னது வாஷிங் மிஷின் வஜ்ர வேலுவா? அது கூட சம்பந்தம் பாக்குறாங்களே? ஆமா பாக்குறேன். அவரை பத்தி சொல்லுங்க. எவரை பத்தி? எவரை பத்தியா? நம்ம சின்னையா தங்கராசையா பத்தி சொல்லுங்க. தங்கராசா? என்ன தங்கராசா, அவருக்கு என்ன குறைச்சல்? அவருக்கு குறைச்சல் நான் சொல்லவே இல்லையாப்பா. என்னமாமா, உங்ககிட்ட அவங்க மாப்பிள்ள பாக்குற பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. ஆமா ஒப்படைச்சிருக்காங்க. என்னடா அதுக்கு? என்ன இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? வேற என்னடா கேட்கணும், ஸ்கிரிப்ட் இல்லாம கூட்டு விட்டியடா. என்னமாமா, அவங்க அமெரிக்கால இருந்து இந்திய கலாச்சாரப்படிதான் ஒரு பையன் வேணும்னு இங்க வராங்களே. வராங்களா? வராங்க வராங்க வராங்க. அந்த பொறுப்பெல்லாம் கூட உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. வெற்றி வேலு சம்பந்தத்தை எனக்கு பேசி முடிச்சிடும்.
அதை விட 300 கோடியில கிரைண்டர் கிரிஜா குறையுது இல்ல ஐயா. வாஷிங்டன் வெற்றி வேலை சம்பந்தத்தை மட்டும் பேசி முடிச்சுடு, புரியுதா? எனக்கு புரியுதுங்க. உனக்கு புரிஞ்சதுல இவனுக்கு புரிய வை. இந்த சம்பந்தம் மட்டும் உறுதியாகல, ஒன்றரை மாமா உடம்புல அது இருக்காது. தலை அப்பா அப்பா வாங்க மாமா வாங்க, ஒண்ணு இல்ல வாங்க. வெளியே போடா. ஏண்டா சோத்துக்கே கஷ்டப்படுறேன்னு உன்னை என் வீட்டுல தங்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா அந்த ரெண்டு தடி எங்க கிட்ட என்னைய மாட்டி விட பாக்கறியா? இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது, போட்டே தூக்கி கிளம்பலாம். என்ன சார் தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணேன்னு நான் கேக்குறேன். என்னங்க? யாரோ வாஷிங்டன் வெற்றி வேலாம் காலையில இருந்து நிறைய தடவை போன் பண்ணிட்டாங்க. ஏதோ உங்க பொண்ணு கல்யாண விஷயமா நம்ம ஊருக்கு வராங்களாமா, உங்ககிட்ட சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ண சொன்னாங்க, சொல்ல மறந்துட்டேன். இப்ப என்ன சார் சொல்றீங்க? அவங்க யாருன்னே தெரியாமதான் அவங்க பேரை நீங்க கரெக்டா சொன்னீங்களா, இல்ல நீங்க யாருன்னு தெரியாம உங்களுக்கு போன் பண்ணாங்களா? கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். அவ்வளவு சார் பிரச்சனை இல்லப்பா, நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன். ஒரு குழப்பம் இல்ல சார், இதுக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மெமரி பவர். நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன், நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா, புரியும்படியா சொல்ல. அது வந்து சார் சப்கான்சியஸ் மெமரிங்கிறது ஒரு பவர். அது 1000 ஒருத்தருக்கு தான் இருக்கும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம புதுசா பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலப்போக்குல நம்ம மறந்துடுவோம். ஆனா நம்ம மூளை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்பவாவது ஒரு சில ஞானிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் மட்டும்தான் அது அப்பப்ப வெளில வரும். என்ன கேட்டு இல்ல நீ சொன்னத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு ஜாடியில கீழே கிடக்குற தண்ணியில காக்கா கல்ல போட 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 தண்ணி அப்படியே மேல வரும். அதானே நீ சொல்றது? ரொம்ப கரெக்டா புரிஞ்சுட்டேன் சார், கிட்டத்தட்ட. ஆனா அதுவும் ஒரு புத்திசாலி காக்காவால மட்டும்தான் முடியும். இப்ப நான் புத்திசாலிங்கிறியா இல்ல காக்காங்கிறியா சார்? நீங்க ஞானி சார், என்ன எந்த சம்பந்தம் இல்லாம அந்த வாஷிங்டன் வெற்றிவேல் பேர் சொல்றதுக்கு நீங்க என்ன லூசா சார்? அது சரிப்பா, பேரை சொன்னேன். பொண்ணு கல்யாணத்தை பத்தி நான் எப்படி சொன்னேன் சொன்னீங்க? அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லாதப்பா, எம்எல்ஏ எனக்கு டவுட் வருது. உங்களுக்கு கூப்பிட்டீங்களா சார்? இவ்வளவு பவர்ஸ் எனக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த தடியனு கிட்ட வேலை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன தனியா விட்டு போயிடாத சிவா. போக மாட்டேன், நான் போக மாட்டேன். உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு சார். நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா சார், என்சைக்ளோபீடியா. நல்லா இருப்பா ஆயுஷ்மான் பாபே, போட்டி எடுத்துட்டு உள்ள வாப்பா. ஓகே சார், உள்ள வா. For liberation, God may send what you never know. இடிச்சிட்டு நீ படு, போயிட்டே இருக்க. ஓ, 1 minute. ஒரு கர்டிஸ்க்கு கூட சாரி கேட்க மாட்டியா? உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களை இடிச்சிட்டு எப்படிங்க சாரி கேட்கறது? வேணா ஒன்ஸ் மோர் கேட்கட்டுமா? கவுன்சிலர் எடுத்துட்டு உள்ள வா. சரி, செக் பண்ணனும். சிவா சார், மாட்டி விட்டுறதா சார்? அம்மணி என்ன இல்ல, அக்கவுன்சிலர் காட்ட சொன்னா ப்ராப்பரா காட்டுன்னு சொன்னேன். வான்னு சொன்னல்ல. சார் போய் என்ன அக்கவுன்ஸ் பார்க்க போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேசிக்கிட்டு இருக்கிறப்போ என் மாமா கண்ட இடத்துல கை வைக்கிறான். முதல்ல அவன் அக்கவுன்ஸ் கிளியர் பண்ணு. போ. அவன் அக்கௌண்ட்ஸ் நான் கிளியர் பண்றேன், என் அக்கௌண்ட்ஸ் நீ கிளியர் பண்ண. சிவா சும்மா இரு, சொன்னா கேளு. வேணாம். அம்மா, ஆ சாரி கிராதகி, போடி ஜாலியா இருக்கு. கணக்கு பண்ணிட்டானே இப்படிதான் அக்கௌண்ட்ஸ் பாப்பாங்களா?
இங்கிலீஷ் படம் மாதிரி குடுக்கறாளே, விலகுடா விலகுடி. கடற்கூரை பாத்து போட்டு யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அப்படியே அசந்து போய் நின்ட்ட? இல்லையா, நான் அக்கௌண்ட்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஓ, சங்கதி எல்லாம் வெளியில தெரிஞ்சு என்ன இந்த நேரத்துல இன்னும் தூங்கலையா? நான் வேற டென்ஷன்ல இருக்கேன்பா. ஏன், ஏதாவது எக்ஸாம்ல கோட்டு விட்டுட்டியா? அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்களா? எஃப் பிளாக்ல வாசன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் இன்னும் வரல. லேட் நைட் வேற ஆயிடுச்சா, அதான் டென்ஷனா இருக்கு. எஃப் பிளாக்ல வாசுவா? ஒருவேளை அந்த நரம்பனும் வாசு கூட திருச்சிதான். ஓ, அவன் இங்கதான் இருக்கானா? உனக்கு வாசு தெரியுமா? எஃப் பிளாக்ல வாசுவா? எனக்கு தெரியாதுப்பா. ஏய், என்னப்பா, டெய்லி நீ ஏற பஸ் ஸ்டாப்ல தான் அவரும் பஸ் ஏறாரு. வீட் கலர்ல ரொம்ப உயரமா அழகா இருப்பாரு தெரியுமா? அது சரி, அவன் காணும்னா நீ எதுக்கு டென்ஷனாரு? நீ போய் நிம்மதியா படு. எவன் எப்படி போனா நமக்கு என்னப்பா? இல்ல இல்ல விஜி, அவரும் கல்யாணம் ஆகாத பேச்சுலர். அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்க, இங்க தனியா இருக்காரு. நாம தானே அவரை பாத்துக்கணும். அலையறாளே, என்னன்னு அவன் பேரு சரியில்ல. என்ன பேர் சொன்ன நீ? எஃப் பிளாக் வாசுவோ, ஃப்ராடு வாசுவோ? அந்த பொறுக்கி பையன் எங்க தண்ணிய போட்டுட்டு பிளாட் ஆகி எந்த ரோட்ல கவுந்து கிடக்குறானோ? தொலைஞ்சது சனி, என்ன விடுமா? சும்மா ரணி, நீ அவரை நேர்ல பாத்ததே இல்லன்னு சொல்ற, பாக்காமே தப்பு தப்பா பேசுற. இஸ் அ வெரி நைஸ் காய். இல்ல பூஜா, நாட்டு நடப்பதான் சொன்னேன். ஒரு சமயம் டிக்கெட் கிக்கெட் எடுக்காம பஸ்ல போய் கண்டக்டர் புடிச்சு போலீஸ்ல மாட்டி கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்க போறாங்க. அவ நல்ல தாட்டே வராதா? அவர் ஏன் பஸ்ல டிக்கெட் எடுக்காம போகணும்? அப்படியே போனாலும் போலீஸ் எதுக்கு அவரை பிடிக்கணும்? பிடிக்க மாட்டாங்களா? ஐயோ, உன்னை போய் கேட்டேன் பாரு. போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க? என்னடா முறைக்கிற, தப்பிச்சிட்டல்ல? இந்த தடவை தப்பிச்சிட்டேன், ஆனா அடுத்த தடவை என்கிட்ட தப்பவே முடியாது. என்னடி, என்ன எப்படி உள்ள தள்ளுறேன்னு பாக்குற? திருச்சியில விட்டுட்டேன், இங்க விட மாட்டேன். உன்னை எப்படியாவது ஊரை விட்டே துரத்துறேன் பாரு. ஊரை விட்டு துரத்தலாம் தானே நினைக்கிற? டேய், என் கால்ல விழுந்து உன்கிட்ட இனிமே நான் மோத மாட்டேன். என்ன விட்டுடு விஜின்னு உன்னை சொல்ல வைக்கிற பாருடா. இவள இப்படியே விட்டா சரியா வர மாட்டா. எங்க காணோம்? என்னடா பயந்து ஓடிட்டியா? ஒட பாவி வெள்ளிக்கிழமை ஒண்ணு கோழிக்கு சீக்கா இருக்கணும், இல்ல மனுஷனுக்கு சீக்கா இருக்கணும். ஏண்டி செல்வி, அப்பாக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா? அப்பா எல்லாம் நல்லதா இருக்காரு. நீ சிங்கப்பூர் போறல, அதான் அம்மாவோட ஸ்பெஷல் கவனிப்பு. அப்ப அண்ணி, நகை எல்லாம் வச்சிட்டீங்களா? நான் ஏதோ விளையாட்டா சீரியஸா கேட்டேன், நீங்களும் கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் நீ. ஆனா செல்வி, அண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி உனக்கும் பண்ணி வைப்பேன்னு நினைக்காத, சத்தியமா மாட்டேன். என்னோட ஆளு வீரேந்தர் சேவாகா.
முதல்ல அவட்ட முடிஞ்சா ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கு வீர.